ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலன் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூட ஒரு சிம்பிளான சைடிஷும் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைக்காய் பூரி செய்கிறதுக்கு ஒரு வாழைக்காயை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். குருமா வைக்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வேகிறதுக்காகவான தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நான் மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழைக்காயும் உருளைக்கிழங்கு வெளியில் எடுத்து வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா ஆறணுமே மேலே தூள் எடுத்துட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். கையில் நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். ஒருவேளை மூணு விசிலில் வாழைக்காய் வந்து வேகலை அப்படின்னா நீங்கள் தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இதோட நான் 1.5 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார், ஒரு கைப்பிடி வந்து நான் கொத்தமல்லி இலை வந்து கழுவிட்டு நான் பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 5 பல் வந்து பூண்டு, 1 இன்ச் சைஸ்க்கு 1 துண்டு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் வந்து கொத்தமல்லி இலை அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்தீங்கன்னா போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி தேவைப்படுற அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பூரி மாவுக்கு எப்படி பிசைஞ்சிருக்கோம் வைப்போமோ அதே போல் நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். நீங்கள் வாழைக்காய் மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தேவைப்படும். பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து பிணைஞ்சிடாதீங்க, ரொம்ப வந்து மாவு கொலக்கொலன்னு போயிடும். இனி எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துற மாதிரி இருக்கும். மாவு பிணைஞ்செடுத்தாச்சு. லைட்டாக மேலே எண்ணெய் தடவி விட்டுட்டு எண்ணெய் தடவி வச்சுட்டு 20-25 நிமிஷம் வரைக்கும் மாவு வந்து ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கான குருமா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்க வந்து பூரி நல்லா பொறு பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் இதுல வந்து ரவை சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம குருமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குருமா வைக்கிறதுக்கு அடுப்பை பத்த வச்சுட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் சூரியழிச்சு 3 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடிச்சு 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு பட்டை கிராம்பு பொரிஞ்சதும், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, 3 கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட 2 உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு வேக விட்டுறலாம். தண்ணி நிறைய விட்டு வேண்டாம், நம்ம இன்னும் மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சி சேர்த்த வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு வேக விட்டுடுங்க. கேரட் வெந்ததுக்கு அப்புறம் மசாலாவை நம்ம அரைச்சி சேர்த்துடலாம். அதில 2 டேபிள்ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 8 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதை வந்து நல்லா பவுடரா ஃபைன் அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்திருந்த பொட்டுக்கடலைய இதுல சேர்த்துடலாம். தண்ணி,
கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். குருமா நல்லா கொதி வந்துருச்சு. இறக்கிட்டு நம்ம எண்ணெய் வச்சுட்டு பூரிக்கு வந்து மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மாவில் வந்து தொட்டு வந்து பூரிக்கு மாவு தேய்க்க போகிறதில்ல, நான் எண்ணெய் விட்டு தான் தேய்க்க போகிறேன். ஏன்னா அந்த வரமாவு போட்டு நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அடியில் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே கரிஞ்சு போய் இருக்கும். அதனால் நான் பூரிக்கு போடும்போது எப்போவுமே வந்து எண்ணெய் தொட்டு தான் தேய்ச்சி எடுத்துப்பேன். என்னடா இத்தனை தடவை திருப்பி போட்டு தேய்ச்சிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிடிச்சிருந்தேன், அதனால் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கல. நான் கொஞ்சம் மெதுவாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சதுனால திருப்பி போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். இந்த அளவுக்கு வந்து மொத்தமாக தேய்க்கணும், அப்போ தான் வந்து பூரி உப்பி வரும். என்ன நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு சூடேறி இருக்கணும். பூரி நல்லா உப்பி வரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும், ஆவி பறக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிருந்தா தான் பூரி நல்லா உப்பி வரும். மாவு வந்து மெலிசாக தேய்ச்சிட்டாலோ இல்லை எண்ணெய் நல்லா சூடாக இல்லாமல் இருந்தாலும் பூரி வந்து உப்பி வராது. பூரி ரொம்ப நேரம் எண்ணெயிலே வேக விட்டாதீங்க. உப்பி வந்தோடனே திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது இன்னொரு சைடு வந்து வேகிறதுக்கு டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா அந்த பூரி வந்து ரொம்ப ஹார்டாக மாறிடும். மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்காது, கடித்து சாப்பிட்ற மாதிரி ஹார்டாக மாறிடும். அந்த சாஃப்டாக இருக்காது பூரி. நம்மளுடைய வாழைக்காய் மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான சூப்பரான சைடிஷும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.